உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம், டிஎன்டிவி பொலிட் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். டிஎன்டிவி குழுமம் தமிழ் தமிழர் தமிழிகள் சார்ந்த தகவல்களை, வரலாற்று ஆய்வுகளை, செய்திகளை பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு பார்வைகளிலும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல தொடர்ந்து நம் ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றோம். ஒவ்வொன்றையும் ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை வந்து வெளியிடுவது, குறிப்பாக தமிழ் தமிழர் தமிழிகள் தொடர்பானது, அதுக்கு மெய்யியல் தொடர்பான, அரசியல் தொடர்பான, பல்துறை தமிழிகள் என்றாலே பல்துறைகளை உள்ளடக்கிய துறைகள் என்றுதான் பொருள். இவற்றுக்காக நாம் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். யூடியூபில் இருந்து தற்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வருவாயை விட கூடுதலாக நம் ஆய்வுப் பணிகளுக்கும் மற்ற பணிகளுக்கும் செலவிட வேண்டியிருக்கிறது. எனவே அவரவர்கள் பங்களிப்பாக இதில் வந்து தங்களால் இயன்றதை அளித்து உதவினால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமத்தை முன்னேற்றி செல்ல முடியும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். வங்கி கணக்கினுடைய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தங்களுடைய மேலான பங்களிப்பை அளித்து தோள் கொடுத்து தமிழ் தமிழர் தமிழிகள் பணிகள் செவனே நடைபெற உதவுங்கள். நன்றி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். ஒவ்வொரு தேர்தல்கள் வரும்பொழுதும், ஒவ்வொரு இந்த அரசியல் திருவிழாக்கள் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை பற்றின பிரதானமாக முன்னிலைப்படுத்துவதை காட்சி தொலைக்காட்சி ஊடகங்களும் பத்திரிகைகளுமே விரும்புறதில்லை. ஆனால் மாறாக வந்து பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து முதல்ல முன்னிலைப்படுத்திடுவாங்க. அது தோத்து போனாலும் சரி, குப்புறக்க விழுந்தாலும் சரி, அவர்கள் மீசையில் மண்ணோட்டினாலும் சரி, பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி அன்பர்களே போய், அந்த குறிப்பாக செய்தி ஆசிரியர்களே போய் அந்த குப்புற விழுந்த மீசையில் விழுந்த மண்ணை வந்து இவங்களே தன் கைக்குட்டை எடுத்து துடைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் முட்டில் ஏதாவது காயமாயிருந்ததுன்னா அதையும் துடைத்து மருந்து போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை, அவல நிலை தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 40 லட்சம் வாக்குகளுக்கு வாக்குகளை நெருங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எத்தனை வந்து பத்திரிகை செய்தி ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றன அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அதுவும் வந்து வெகுஜன தொலைக்காட்சி ஊடகங்கள், அது இந்த தேர்தலில் தான் வேற வழியே இல்லாமல் பட்டியலில் நாம் தமிழர் கட்சியை சேர்த்தாங்க அந்த வாக்கு எண்ணிக்கை வரும்பொழுது. ஏனென்றால் 10,000, 20,000, 30,000, 40,000 வாக்குகள், 1 லட்சம் வாக்குகள் எல்லாம் கடந்தவை அந்த வாக்குகளை பெற்ற காரணத்தினால பண்ணாங்க. சரி, ஏன் இந்த பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்கள் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை மேற்கொண்டுள்ளன என்றால், வேற ஒன்றுமே இல்லைங்க. ஒன்று, விளம்பர வருவாய். இந்த பாஜக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இணைய ஊடகங்களுக்கும் அதே போல் தொலைக்காட்சி பத்திரிகை ஊடகங்களுக்கும் விளம்பரங்களை வாரி வழங்குகிறார்கள். ஒரு பத்திரிகையில் ஒரு பக்கம் விளம்பரம் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் வந்து வந்து விளம்பரம், அரை பக்கம்னா 5 லட்சம் ரூபாய் பக்கமாக விளம்பரம். இப்படி கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரங்களை வாரி வழங்கக்கூடிய கட்சிகளாக இந்த பெரிய பிரதான கட்சிகளாக இருக்குது. அதே போல் காட்சி ஊடகங்களை வந்து விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. காட்சி ஊடகங்களுடைய இணையங்களுக்கு வந்து அவர்கள் விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்சி ஊடகங்களையும் அந்த ஆளும் கட்சிகள் எல்லாம் இவர்கள் பகைத்து கொண்டு தொலைக்காட்சி ஊடகத்தை நடத்த முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சிகிட்ட அந்த கேபிள் டிவியே இருக்குது, அந்த கேபிள் டிவியை புடுங்கிடுவாங்களோ என்கிற இந்த அச்சம். இப்படி பல நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு திராவிடம் அதே போல் வேத ஆரியத்தை பின்பற்றக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி போன்ற, காங்கிரஸ் கட்சி போன்ற இந்திய தேசிய கட்சிகள் இவற்றினுடைய அழுத்தங்களுக்கு உட்பட்டு தான் இன்று பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் அவர்கள் மண்டியிட்டு கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். சரி, போயிட்டு போது அதோடைய பிழைப்பு, போயிட்டு போங்க வேண்டான்னு சொல்ல. ஆனால் அதே வேளையில் நாம் இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியாயமான நேர்மையான ஊடகங்களாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தனித்து நிற்கக்கூடிய கட்சிக்கு ஒரு சிறப்பு இடத்தை வந்து எல்லா பத்திரிகை காட்சி ஊடகங்கள் கொடுக்கணும். அவர்களுக்கு விளம்பரம் கொடுக்கக்கூடிய அந்த அறிவாளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த அரசியல் அறிவாளிகள், அவர்கள்ட்ட போய் எடுத்து சொல்லணும், ஐயா நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே நாங்கள் செய்தி போட்டிருந்தால் மக்கள் நம்ப மாட்டாங்கயா, இது போன்ற உங்களை போன்ற வாக்குகளுக்கு படம் கொடுத்து கோட்டம் கோழி பிரியாணி கொடுக்குறவர்களை பற்றி மட்டுமே நாங்கள் செய்தி போட்டால் செய்தி ஊடகங்கள் நடத்தி கொண்டிருக்க முடியாது, அப்போ நாங்கள் இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான். இந்த கோட்டருக்கும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல், காசு பணம் கொடுக்காமல், இப்போ நாம் தமிழர் கட்சி போன்ற இயக்கங்கள் எல்லாம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, அவர்களுக்கு நாங்கள் செய்திகளுக்கும் அவர்கள் செய்திகளையும் நாங்கள் வெளியிட வேண்டும், அப்பொழுது தான் மக்கள் எங்களை நம்புவார்கள், இல்லைன்னா இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து எங்களை முழுவதுமாக எங்களை நிராகரித்து விடுவார்கள் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க அப்படின்னா காட்சி ஊடகங்களுக்கும் பத்திரிகை ஊடகங்களுக்கும் நான் வேண்டுகோளாக ஒரு பத்திரிகையாளனாக வச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களையும் வந்து எவ்வளவோ புறக்கணித்து பார்த்தீங்க, குறிப்பாக மாறாக ட்ரால் பண்ணி பார்த்தீங்க. இது தொலைக்காட்சி ஊடகங்களே அதை செய்தது, அவருடைய எதிர்மறையான நெகட்டிவான செய்திகளை மட்டுமே போட்டு அவரை டேமேஜ் பண்ண பார்த்தீங்க. ஆனால் முடியல. இன்று நாம் தமிழர் கட்சியோ அல்லது தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களையோ நீங்கள் தவிர்த்து விட முடியாது என்கிற நிலைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்திருக்கு. இன்று சமூக ஊடகங்களில், சோசியல் மீடியாவில், ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகளை அடித்து கொள்வதற்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய ஐடி விங்குகளால் முடியவே முடியாது. இது எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
காசுக்கு மாறடி, பணத்துக்கு கூலிக்கு மாறடிக்கிறவனுக்கும் உணர்வுக்காக வந்து உண்மையிலேயே அழுது புரண்டு இறப்பிற்காக அழுபவனுக்கும் உள்ள வேறுபாடு தான். ஒருபோதும் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து எத்தனை ஐடி விங்குகள் நீங்கள் வந்து யாரை முன்வைத்தாலும் இங்கே வந்து பப்பு வேகாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருச்சு. எனவே இனியாவது பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும், இல்லையென்றால் நீங்களும் வந்து சமூக நீரோட்டத்திலிருந்து விலக்கப்படுவீர்கள் விரைவில் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கணும். இரண்டாவது, இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறது வந்து தொடக்கத்திலிருந்து நாம் வந்து தெள்ள தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறோம், இவன் ஓடுற குதிரை மேலே வந்து பணம் கட்டுற ஒரு வியாபாரி, இவன் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் அந்த ஆள், வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஆள் தான் அந்த பிரசாந்த் கிஷோர்னு சொன்னார். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு ஆட்களை கொண்டு வந்து டான்ஸ் ஆட வச்சு அதற்கு டிக்கெட்டில் வசூல் பண்ணி ஒரு கலக்கப்போவது யார், அதே போல் டான்ஸ் நடத்துறது, பட்டிமன்றம் நடத்துறது, இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியெலாம் நடத்தி அதில் வரக்கூடிய மிச்ச காசை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு சொல்லக்கூடிய அதைத்தான் வந்து இவர் அரசியலில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறது தான் இந்த பிரசாந்த் கிஷோர். இந்த தேர்தலில் கூட என்ன சொன்னார், 305 இடங்களை பெறும் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் கடைசியில் என்னாச்சு, இன்றைக்கி 240 இடங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி தனித்த அளவில் தாண்டி கூட்டணியாக தான் நீங்கள் வந்து 290 இடங்களுக்கு பக்கமாக போயிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு பொய்யர், அவர் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு வியாபாரி என்பது இந்த தேர்தலில் மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது. இன்னமும் அதே போல் இந்த எக்ஸிட் போல் என்று தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய இடையில குறுக்க மேக்க கிழக்க தெக்க கருத்து கணிப்புகள் எல்லாம் எவ்வளோ பித்தலாட்ட கருத்து கணிப்புகள் என்பது கடந்த 5-6 தேர்தல்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பத்திரிகை காட்சி ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள் உங்களுடைய சுயத்தன்மையை, செய்திக்கான நெறியை, அறத்தை இழந்துவிட்டு இதுபோல பிரசாந்த் கிஷோர் பின்னாலேயும், யூடியூபர்கள் பின்னாடியும், கட்சிக்கார ஐடி கம்பெனி பின்னாடி, ஐடி நிறுவனங்கள், ஐடி விங்குகள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா செய்தி பத்திரிகை காட்சி ஊடகங்கள் நீங்கள் சமூக நீரோட்டத்திலிருந்து விலக்கப்படுவீர்கள். ஏற்கனவே விலகி நீங்கள் வந்து தற்பொழுது சமூக ஊடகங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். வெகுஜன ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சிகளுக்கு பின்னால் ஓடி வர வேண்டிய சமூக ஊடகங்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களுக்கு பின்னால் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற அவல நிலை ஏற்கனவே நீங்கள் வந்து தற்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கீங்க ஒழிய முன்னாடி ஓடி சமூக ஊடகங்களை பின்வர வைக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. இனியும் இதே நிலை நீடித்தால் இன்னும் சில ஓராண்டுக்குள் எழுதி வச்சுக்கோங்க, ஓராண்டுக்குள் இந்த வெகுஜன பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்கள், RNI வாங்கினவங்க, இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரியில் வந்து லைசன்ஸ் வாங்கின செய்தி காட்சி ஊடகங்கள் எல்லாம் மக்கள் நீரோட்டத்திலிருந்து விலக்கப்பட்டு முழுவதுமாக மதிப்பிழக்கும், மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்கிற இந்த ஒரு கோரிக்கையும் ஒரு எச்சரிக்கையாகவே ஒரு பத்திரிகை ஊடகவியலாளன், அதேபோல் பத்திரிகை ஊடகவியல் செய்தித்துறை பயிற்றுனர் என்கிற அடிப்படையிலும் இந்த நேரத்தில் முன்வைத்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.